பரிசுத்த கர்த்தடைய பரிசுத்தாமம் அன்பான டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் கர்த்ததாமே நம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே கடந்த நாட்களில் உங்களோடு பேசின சத்தியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் இன்றும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வேத சத்தியத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் கத்ததாமே நிச்சயமாகவே யாவரே ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு சில நிமிடங்கள் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டாவது வசனம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு நாமம் ஒரு பெயர் ஜபத்தை கேட்கிறவரே என்று நம்ம பார்க்க முடிகிறது அவரை போல நம்முடைய ஜபங்களை கேட்க ஜபம் என்பது அவரோடு பேசுவது இன்னொருவரோடு நாம் எப்படி பேசுகிறோமோ ஒருவரிடத்தில் நம்ம ஒரு விஷயத்தை சொல்லுகிறோமோ அது போன்ற ஒரு காரியம் தான் ஜபம் என்பது நம்ம பார்க்க முடியும் அந்த ஜபம் நம்முடைய விஷயங்கள் நம்முடைய குறைவுகள் நம்முடைய நிறைவுகள் நமக்கு இருக்கிற தாழ்வுகள் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கேட்கிறவர் ஒருவர் நம்ம இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் ஒரு சாதாரண பெற்ற தாயினிடத்தில் ஒரு முறைக்கு மேல அல்லது ஒரு ஒரு ஐந்து முறைக்கு மேல ஒரு விஷயத்தை சொன்னால் பெற்ற தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளைகள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஐந்து முறைக்கு மேல சொன்னால் தகப்பன் திட்ட கடினமாக பேச கொஞ்சம் கோபப்பட தாயும் என்ன இதே கொஞ்ச சொல்லுவாங்க பெற்றவர்களே அப்படின்றால் மற்றவர்களே சொல்லவே வேண்டாம் அவங்க ஒவ்வொரு பேரும் ஒரு தடவைக்கு மேல கேட்டதை கே இப்ப நம்ம ஒரு பேரு இது சொல்லி சொன்னதே என்று தெரியாமலேயே ஏற்கனவே சொன்ன ஒரு காரியத்தை சொன்னதான் ஏற்கனவே நீங்க இதை சொல்லிட்டீங்க அப்படின் ஆனா நம்ம எத்தனை முறை சொன்னதையே திருப்பி சொன்னாலும் சலிக்காமல் கேட்கிற ஒருவர் நம்முடைய ஆண்டவராக பெயர் தான் ஜபத்தை கேட்கிறவர் எவ்வளவு என்ன சொன்னாலும் அதை தெளிவா அவர் பொறுமையா இருக்கிறார் அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் சில தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க போகிறோம் எந்த எந்த நேரங்களில் எப்பவுமே அவர் ஜபத்தை கேட்கிறார் இருப்பினும் இந்த செய்திக்காக ஒரு சில குறிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன் சங்கீதம் இருபது ஒன்று வாசிக்கும் பொழுது ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக ஒரு மனிதனுடைய ஆபத்து காலம் என்பது அது ரொம்ப கடினமான விஷயம் உலகத்தில் யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஆபத்து நேரம் என்பது அந்த ஆபத்து நேரத்தில் வேற யாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கப் போகிறது ஒரு ஆபத்து நேரம் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த ஆப்ரேஷன் நேரங்களில் நடைபெறுகிற அந்த சம்பவங்கள் அது ஒரு ஆபத்தான நேரம் இன்னும் பலவிதமான ஆபத்து நேரங்கள் இருக்கிறது அந்த நேரங்களில் நம்முடைய அருகில் வந்து நம்மளை விடுதலையாக்கக்கூடிய அல்லாவிட்டால் நம்முடைய எந்த இடத்தில் உட்கார்ந்து ஜபித்தாலும் அந்த ஜபிக்கிற ஜபத்தை கேட்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து ஒருவர் மட்டுமே நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் நாம் அந்த ஆபத்து நேரத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நாம் தயங்காமல் இருக்க வேண்டும் எந்த ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உடனடியாக நமக்கு அற்புதத்தை செய்கிறார் அவர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் எந்த பிள்ளை கூப்பிட்டாலும் கேட்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அவர் அதற்கென்று அந்த சூழ்நிலையில் அதற்காகத்தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜபத்தை கேட்கிறவரே என்று வேற யாரும் கேட்க முடியாது ஒரு ஆபரேஷன் தியேட்டரில் ஒருவர் படித்திருக்கிறார்கள் வெளியில உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது ஜெபிக்கிறார்கள் ஆனாலும் அந்த ஆபத்து சூழ்நிலையில் மரணம் நேரில் பார்க்கிற அந்த முன்னுக்கு நம்முடைய முகத்துக்கு நேராக மரணம் வந்து நிற்கிற அந்த பய உணர்வு நேரத்தில் நம்முடைய ஜபத்தை கேட்டு விடுதலையாக்குற ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராக ஒருவர் மட்டுமே அருமையான தேவ பிள்ளைகளே அந்த ஆபத்து நேரத்தில் நம்முடைய அதற்கு இது இது போன்ற பல சம்பவங்கள் இருக்கு வேதத்தில் ஒரு உதாகரணத்தை நம்ம பார்க்கிறோம் அந்த ஆபத்து நேரத்தில் என்பதற்கு மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் தம்முடைய சீஷர்களும் இணைந்து ஒரு பிரயாணம் செல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து ஊழிய கலை பகல் ஊழியத்தினுடைய அந்த கலைப்பில் அவர் படுத்திருக்கிறார் இரவில் அவருடைய பிரயாண நேரத்தில் காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது மிகவும் பெரிய பிரச்சனைகள் வருகிறது அவர்கள் பிரயாணம் செய்கிற படகு அமிழ்ந்து போகிற நிலைமையில் இருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி இயேசுவே நாம் அமிழ் நாம் அழிந்து போவதில் கவலை இல்லையா என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள் கூப்பிட்டு அடுத்த நொடியில் எழும்பி காற்றையும் கடலையும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலை கடனில் பலவீனத்தில் இந்த வியாதியோடு அவ்வளவுதான் ஒரு சிலர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது என்ன கேட்கிற பலர் கூட மருத்துவமனைக்கெல்லாம் எல்லாம் செல்லும் பொழுது அவ்வளவுதான் இந்த ஆப்ரேஷன் முடித்து நான் உயிரோடு வருவது கடினம்தான் என்று நினைக்கிற சூழ்நிலை என்னுடைய உறவினர் ஒருவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மரத்திலிருந்து கீழே விழுந்து கால்கள் சரியான முறையில் நடக்க முடியாமல் புண்களினாலே மிகவும் கஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் அந்த வேதனையோடு நடந்தார் ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு மருத்துவர்கள் சொன்னார்கள் இனி உங்களால இந்த ரெண்டு காலையும் வைத்து நடக்க முடியாது ஒரு கால் அதை ஆபரேஷன் பண்ணி அதை ஒரு கால் முறிக்க வேண்டும் கட் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை மிகவும் பலவீனப்பட்டார் படுத்த படுக்கை விட்டார் கடைசியாக ஒரு வெளியாக எல்லாவரும் உறவினர்களை சொல்லி எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அதற்கு ஒத்துக்கொண்டார் ஆனால் ஒத்துக்கொண்டு ஆப்ரேஷனுக்கு முன்பதாக அவர் பயந்து எங்களெல்லாம் தூர தூரம் இருந்த எல்லா சொந்தக்காரர்களையும் உறவினர்களையும் அழைத்து இனி நான் உங்களை பார்க்க முடியுமா என்று தெரியல ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க என்று சொல்லுகிறார் அந்த காரணம் அந்த ஆப்ரேஷனுக்கு போவதற்கு முன்பதாக உள்ள ஒரு பயம் நான் மறித்து போய்விடுவேன் உள்ளில் ஒரு வேதனை நான் நான் உயிரோடு இருப்பேனா என்று தெரியவில்லை அந்த பயத்தின் நிமித்தமாக அந்த ஆபத்து நேரத்தில் ஒரு தேவனை நோக்கி கூப்பிடுவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலை ஆக்குவார் ஆபரேஷன் முடித்து இன்றைக்கு நல்ல ஒரு தேவ மனிதனாக கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் கர்த்தர் விடுவிக்கிற தேவன் இன்னொரு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஒன்னு சாமி வேலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகார ஒன்னாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரியினுடைய அழுகுரலை நாம் கேட்க முடிகிறது அப்பொழுது அண்ணால் ஜபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் இந்த வேத பகுதியில் ஒரு சகோதரியனுடைய தேவனை துதிக்கிற துதி சத்தத்தை நம்ம பார்க்க முடிகிறது இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வாசித்தது அண்ணால் தேவனை துதித்து பாடுகிறார் இந்த இந்த இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது பொழுது ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது என்ன செய்தால் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவள் மிகவும் மனம் கசந்து அழுதாள் அன்பானவர்களே அபமானம் என்பது வேறெல்லாவற்றை காட்டிலும் இன்றைக்கு சகோதரிமார்களுக்கு ஒரு வேதனை என்னால் இந்த குழந்த பாக்கியம் என்பது அதுவும் இன்றைய இன்றைய காலங்களில் அநேக குடும்பங்களில் குழந்த பாக்கியத்தை சாத்தான் அழித்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் கொடுத்த கிறுவையை கர்த்தர் கொடுத்த அந்த ஈவை சாத்தான் அழித்து கொண்டிருக்கிறார் மருத்துவத்தின் மூலமாகவும் பலவிதமான இயற்கை சீட்டு பல விஷயங்களினால இன்றைக்கு அநேகருக்கு குழந்த பாக்கியம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது பலருடைய சரீரத்தில் பல பலவீனங்கள் இருக்கிறதாக அவருடைய பல சின்ன வயசுலேயே கற்ப பைகளில் அநேக கோளாறுகள் ஏற்பட்டு குழந்த பாக்கியம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அன்னால் வயது சென்றவளாக இருந்தாலும் ஆனால் இன்றைக்கு இளம் வாலிப பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயத்தில் அநேக பிள்ளைகள் பல இடத்தை தேடுகிறார்கள் இவர்கள் தேடி தேடி அநேக மருத்துவர்களை தேடி ஒரு அவர்களுடைய ச பணமும் சரீரமெல்லாம் விரயமாகிறது அதை முடித்து இன்னும் பலரை பல இடங்களில் தேடி போகிறார்கள் இதில் அநேகர் ஜபங்களுக்கும் அநேகர் போகிறார்கள் ஆனால் அருமையானவர்களே இந்த அபமான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அன்னால் ஜெபித்தாள் ஜெபித்து ஒரே வருடம் கத்தர் அவளுக்கு அற்புதத்தை செய்தாள் ஆண்டவருடைய அற்புதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் எந்த சூழ்நிலையிலும் எந்த பலவீன நேரங்களிலும் எந்த அபமான நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார் ஒரு காரியத்தை கூட நாம் வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம் ஏசையா முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் வாசிக்கும் பொழுது அந்நாட்களில் இயசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய இயசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் ஒரு ராஜா எசக்கியா என்று சொல்லுகிற ராஜா வியாதி பெற்று மரணப்படுக்கையில் இருக்கிறார் அந்த இடத்தில் ஒரு தீர்க்கதரிசி வந்து கத்துடைய வார்த்தையை அறிவிக்கிறது தேவ சமூகத்தில் நீ மறித்து போவா என்று சொல்லி சொல்லிவிடுகிறார் ஆனால் தேவ சமூகத்தில் அழுக போது ஜெபித்த போது நமக்கு அந்த சம்பவம் தெரியும் ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஆண்டவரே நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் மறிக்கிற அளவுக்கு இப்ப என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி இருக்கிறதே உடனே ஆண்டவர் ஆயுசு நாட்களோடு கூட பதினைந்து வருடங்களை கூட்டிக் கொடுத்தார் அன்பானவர்களே இந்த மூன்று காரியங்களை நாம் இந்த இடத்திலே பார்த்து கிறிஸ்துவனுடைய சீஷர்களும் இயேசுவும் பிரயாணம் செய்கிற நேரத்தில் கூட இயேசு நம்மோடு கூட பிரயாணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே ஆபத்துகள் வரலாம் ஆனாலும் கத்த நம்மை மூழ்க விட மாட்டார் அதற்கு அந்த இடத்தில் அவர்கள் செய்த பதில் தேவனை மகிமப்படுத்தினார்கள் ஆபத்திலிருந்து இருந்து நம்மளை காப்பாற்றினால் உடனடியாக கத்தரை மகிமப்படுத்த வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது அபமான நேரங்களில் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் நம்மளை எல்லாரும் நிந்திக்கும் பொழுது ஒரு கடன் ஒரு வீடு கட்டும் பொழுது பாதியில் வீடு நின்றால் அவமானப்படுத்துவார்கள் ஏதோ ஒரு விஷயங்கள் எப்படியாவது ஒரு அபமானம் நம்மளை தேடி வரும் பொழுது அந்த அபமானத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து அற்புதம் செய்யும் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த அபமானத்தில் அபமானத்திலிருந்து விடுதலையாக்கின கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் மூன்றாவது காரியம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை நம்பி ஒரு விடுதலை பெற்ற உடனே அவர் செய்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கு விடுதலைக்காக காத்திருக்கிற கத்துடை பிள்ளைகளே உங்களுடைய ஜெபத்தை இன்றைக்கு கண்ணீரோட அழுகையோட எத்தனையோ ஜெபங்களை எத்தனையோ ஜபங்களை ஏறெடுத்து கொண்டு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லையா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடை பிள்ளைகளுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறவராக இன்றைக்கு வந்திருக்கிறார் உங்கள் ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார் உங்கள் வேதனைகளை கற்று மாற்றப் போகிறார் நாம் இணைந்து ஜெபிப்போம் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் இந்த ஜெபத்தை எடுக்கிறார்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அண்டவரை இப்பொழுது ஆண்டவரை ஜபிக்கிற என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் உண்டாவதாக ஒரு சமாதானம் உண்டாவதாக ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக அவர்கள் எந்த சூழ்நிலை இந்த சொல்லப்பட்ட ஆண்டவரே விஷயங்கள் அல்லாமல் இனி எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்கள் அந்த சூழ்நிலை இருந்தெல்லாம் அவங்களுடைய ஜபத்தை கேட்டு விடுதலை கொடுப்பீராக உங்க அற்புதங்களினால் நிரப்புங்க ஆசீர்வதையும் பரிசுத்தப்படுத்தும் தொடர்ந்து காத்துக்கொள் எங்கள் மீட்பரட்சருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் 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 அன்பான நேயர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக ஆறுதலாக இருக்கும் என்று நிச்சயமாகவே நான் நம்புகிறேன் இந்த வசனங்கள் மூலமாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீன் எங்களுக்கு திரையிலே காண்கிற அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தொடர்ந்து வேத தேவனுடைய வார்த்தைகளை கேட்க நீங்கள் முன்வருங்கள் கத்துருங்களை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமீன்